Hi friends, welcome and welcome back to Satya Studio. In this video, we will talk about the reason to texvalley. If you look at the MR wooden toys, I will visit a shop. There are super super wooden toys. We will talk about the video. Texvalley பாத்தீங்க அப்படினா ஈரோடு डिस्ट्रिक्टல சேலம் டு கொச்சின் ஹைவேல வந்து பாத்தீங்கனா கங்காபுரம் அப்படிங்கற ஒரு ஊர்ல வந்து இருக்கு ஹைவேக்கு பக்கத்துலயே வந்து இருக்கு இந்த டெக்ஸ்வேலி இங்க வந்து ஃபர்ஸ்ட் பில்டிங்லயே வந்து பாத்தீங்க அப்படினா இந்த MR wooden toys shop வந்து இருக்குங்க நான் வந்து நிறைய டைம் இந்த டெக்ஸ்வேலிக்கு வந்து போயிருக்கேன் பட் இந்த ஷாப்பை வந்து நான் விசிட் பண்ணவே இல்ல ஆனா வந்து பாத்தீங்கனா என்ட்ரன்ஸ்லயே இருக்கு நாங்க எப்போதும் போனோம் அப்படினா குழந்தைங்க விளையாடுறதுக்காக இந்த மாதிரி கார் டிரைவ் அதுக்கு அப்புறம் வந்துட்டு ஏதாவது Dress materials எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நாங்க போய்டுவோம் இந்த பக்கம் வந்ததே இல்ல இதுதான் நானே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஷாப்பை வந்து பார்க்கறேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா wooden toys wooden things எல்லாமே வந்து சூப்பர் சூப்பரா இருந்ததுங்க நம்ம வீட்டை டெக்கரேட் பண்றதுக்காகவோ இல்ல மத்தவங்களுக்கு gift பண்றதுக்காகவோ வந்து இந்த products எல்லாம் நம்ம வந்து purchase பண்ணலாம் அவ்ளோ சூப்பரா இருந்தது நானே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஷாப்பை நான் பார்த்ததே இல்ல இப்போ இந்த ஷாப்ல என்னென்ன products எல்லாம் இருக்கு அப்படிங்கறத ஓவராலா பார்த்தறலாம் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா மரக்கரண்டி எல்லாம் நிறைய இருந்தது தோசை கரண்டி குழி கரண்டி அதுக்கு அப்புறம் மரி கரண்டி எல்லாம் நிறைய இருந்தது அதுக்கு அப்புறம் wooden spoons எல்லாம் கூட வந்து நிறைய ஷேப்ஸ்ல வந்து இருந்தது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடற மாதிரி wooden toys இது இதெல்லாம்மே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க வாயில வச்சா கூட எதுவும் ஆகாது ஏன் பாத்தீங்கன்னா அதோட அந்த பெயிண்ட் எல்லாம் வந்துட்டு பிளான்ட்ஸ்ல இருந்து எடுத்தது அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தாங்க இது வந்து bamboo spoon அது இது பாத்தீங்கன்னா யோயோ இங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான டீத்தர் நிறைய இருந்தது அதாவது குழந்தைங்க வந்து அந்த பல்லு வந்து முளைக்கிற ஸ்டேஜ்ல வாயில வச்சு விளையாடுற மாதிரியான பொம்மைகள் நிறைய இருந்தது அந்த காலத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மரப்பாச்சி பொம்மை அப்படினு சொல்லி ஒன்னு செஞ்சு கொடுப்பாங்க அது வந்து समथिंग ஏதோ ஒரு பர்టిక్యులர் மரத்துல செஞ்சிருப்பாங்க அது வந்து வாயில வச்சு கடிச்சாலும் ஏதோ ஆகாது அது வந்து நமக்கு குழந்தைகளுக்கு வந்து அது சத்து தான் கொடுக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி இங்க வந்து வெரைட்டி ஆஃப் மரத்துல செஞ்ச wooden toys எல்லாம் இருந்தது கிளகிளப்பு அதுக்கு அப்புறம் வந்து விசில் அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி டம் டம்னு அடிப்போம் பாத்தீங்களா உடுக்கை மாதிரியான திங்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய வச்சிருந்தாங்க இது வந்து பாத்தீங்க அப்படினா ஷார்ப்னர் குட்டி பொம்மையில அழகா வந்து பின் பகுதியில் வந்து பாத்தீங்கனா ஷார்ப்னர் வந்து வச்சிருந்தாங்க குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனா வந்து என்ன பண்ணுவாங்கனா பிள்ளைங்க பென்சில வந்து சீவிட்டே வந்து தீத்துருவாங்க சீக்கிரமா பொம்மையில ஷார்ப்னர் இருக்கு அப்படினு சொல்லிட்டு இது பாருங்க wooden bangle இது நிறைய சைஸ்ல வந்து இருந்தது நானும் பாப்பாக்கு வந்து ஒரு single bangle வந்து வாங்குனேன் past 10 days வந்து பாத்தீங்க அப்படினா நான் எந்த वीडियोसம் போஸ்ட் பண்ணல ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ரெண்டு சைடுமே வந்து பில்டிங் வர்க் போயிட்டு இருக்கு ரொம்பவே சத்தமா இருக்கு அதனால என்னால वीडियोस போட முடியல இது வந்து wooden mouth organ இது இங்க நிறைய wooden toys விதவிதமா இருந்தது பார்க்கிறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்தது பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா affordable rangeல தாங்க இருந்தது இது வந்து பாருங்க பம்பரம் இது அந்த குழந்தைங்க வாயில வச்சு இது அந்த உள்ளார தண்ணி ஊத்தி ஊதுனா இது எவ்வளவுடா சின்னதே 100 குட்டி பொருளுக்கு தான் வேலை அதிகம் இல்லையா உடனே வந்து பாத்தீங்க அப்படினா தோரணங்கள் எல்லாம் கூட இருந்தது இது வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல வந்து சென்டர்ல வந்து கட்டி விடுறது இது வந்து பாத்தீங்கன்னா சைடுல வந்து கட்டி விடுற மாதிரியான தோரணம் இருந்தது அதுக்கு அப்புறம் வாஸ்து மணி எல்லாம் வந்து சூப்பர் சூப்பரா இருந்ததுங்க வெரைட்டி வெரைட்டியா வந்து வாஸ்து மணி இருந்தது இது வந்து வெட்டிவேர் பிள்ளையார் இது இங்க வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருந்தது பார்க்கிறதுக்கு அன்னைக்கினு பார்த்து நான் வந்து மொபைல் வந்து சார்ஜ் எல்லாம் போடாம எடுத்துட்டு போயிட்டேன் vlog எதுவும் ஷூட் பண்ற ஐடியா இல்ல சும்மா போய்
போயிட்டு வரலாம் அப்படின்றதுனால நான் வந்துட்டு மொபைலில் சார்ஜ் போடாமல் போயிட்டேன். என்னால் நிறைய வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியல. ரேண்டமாக ஷூட் பண்ணியிருக்கேன். இங்கே என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு இது பார்த்துக்கோங்க. நம்ம ஈரோடு சரௌண்டிங்கில் உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது வந்து மற்றவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதாக இருந்தாலோ இல்லை தங்களோட வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணிக்கணும்னு நினச்சாலோ இங்கே வந்து இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான உடன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே சூப்பர் சூப்பராக இருக்குது. இந்த எலிஃபண்ட் ஸ்டாச்சு அதுக்கப்புறம் புத்தா ஸ்டாச்சுலாம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் வுட் அப்படிங்கிற மரத்தில் செஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த ஷாப்பில் இருந்தவங்க சொல்லியிருந்தாங்க. இங்கே உள்ள ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ரொம்பவே யூனிக்காக இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. Thank you.
சரி போகலாம். இது எவ்வளோடா வரும்? 650. சரி, இந்த ஹவுஸ் மட்டும் எனக்கு என்னன்னு தெரியல. அது சும்மா டாய் தான், விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுறது. டச் பண்ணாதோ ஒரு இருக்கு. அப்படியா? ஓஹோ, இந்த இடத்துல வச்சா கையெழுது வந்து வைக்கும்போது வச்சு ப்ரெஸ் பண்ணணுமா என்ன? இரு இரு இரு, வெயிட் பண்ணு தம்பி. சரி போது போது, வாங்க இரு இரு இரு, அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். சரி போது, கொடுத்துரு கொடுத்துரு போது. சரி சரி சரி, காசு கொடுத்துட்டு வந்து வர்ஷினி அதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப்புக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஷாப் இருந்தது. அங்கே வந்து சேரில் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் கலர் லைட்ஸ்லாம் எரிஞ்சிட்டு இருந்தது. இது என்னன்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பில் உள்ளவர்கிட்ட கேட்டோம். அவர் வந்து அது ஒரு மசாஜர் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். சரி, க்ரீன் லைட் ரொம்ப சத சம்மந்தப்பட்ட வழியெல்லாம் குறையும். இது ஒரு நிமிஷம் வரும், அது ஒரு நிமிஷம் வரும், இது மாதிரி மாறி மாறி வரும். 15 நிமிஷம் மிஷின் மாதிரி ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிடுச்சுன்னா திரும்ப ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து கழுத்துக்கு, இடுப்புக்கு, கழுத்துக்கு, மூட்டுக்கு, குதிகாலுக்கு, கெண்டைக்காலுக்கு, எங்கே வழியிலும் பயன்படுத்திக்கலாம். கார்லேயும் போட்டுக்கலாம், வீட்லேயும் போட்டுக்கலாம். நம்ம உடம்புல இருக்க மெட்டாபாலிஸ் அதிகரித்து ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சுக்கணும். எவ்வளோ வோல்ட் சொன்னீங்கன்னா? 12 வோல்ட். 12 வோல்ட். 12 வோல்ட் அதிகமாக வோல்டேஜ் இருந்ததுன்னா 18 வோல்ட்ஸ் மேலே தான் காரில் எடுக்காது. ஒன்லி 12 வோல்ட் தான் காரில் யூஸ் பண்ணிக்கலாம். காருக்கு இது மாதிரி அடாப்டர் கொடுத்துருவோம். இப்போ கார் நம்ம சிம்பிள் இன்சர்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஆமாங்க. அதில் இன்சர்ட் பண்ணிட்டு அப்படியே காரில் யூஸ் பண்ணுவோம். காரில் வேணால் காரில் போடுவோம், வீட்டில் வேணால் வீட்டில் வீட் யூஸ்க்கு வந்து நம்ம ஃப்ளக் பாயிண்ட்டு 15 நிமிஷம் ஆச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆகிடுச்சு, மறுபடியும் ஆன் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். எல்லா விதமான வழிகளுக்கும் இதை யூஸ் பண்ணுவோம். ஃபிசியோதெரபி ஹாஸ்பிட்டல் 9500 ஆனால் இது வந்து டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் இது இடுப்புக்கு, கழுந்துக்கு, மூட்டுக்கு, குதிகாலுக்கு, எங்கே வழி தான் வச்சுக்கலாம். கார்லேயும் போட்டுக்கலாம், காருக்கு மாதிரி அடாப்டர் கொடுத்துருவோம். ஓஹோ, காரில் வேணால் காரில் போடுவோம், வீட்டில் வேணால் வீட்டில் போடுவோம். ஆனால் வந்து எலக்ட்ரிக்கல் பவரில் தான், 12 வோல்ட் தான் கார் யூஸ் ஆகுது. அதிகமான வோல்ட் கார்ல யூஸ் கார்ல யூஸ் ஆகுது. 12 வோல்ட் தானே, அதான் கார்ல யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் மூட்டு வலிக்கு வச்சுக்கலாம், குதிகால் வலிக்கு, கெண்டைக்கால் வலிக்கு, தொடக்கி எல்லாருக்கும் வச்சுக்கலாம். வரண்டா
அப்படியே பிரிடு சார், கலை சார் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ ஒரு சிலருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த எம்ஆர் உடன் டாய் ஷாப் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஷாப்பாக வந்து இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து யூனிக்காக இருந்தது. அந்த ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்கி மற்றவங்களுக்கு கிஃப்ட் பண்ணாலோ இல்லை நம்ம வீட்டில் நம்ம வீடை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுக்கிட்டாலோ ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள அந்த மசாஜ் ஷாப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து கை கால் முதுகு கழுத்து வலியால் ரொம்பவே வந்து அவஸ்தப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே அந்த மசாஜர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். நானும் அந்த ஷாப்பை வந்து பார்த்துட்டு அங்கே உள்ள அந்த மசாஜரை பற்றியெல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்களை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.